நூலை வந்து வெளியிட்டுட்டு போய் உக்காந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலி உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. திரும்ப இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் அது வந்து சம்பிரதாயம்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் மணி சார் அப்படின்னு நாங்கள் விருப்பத்தோடு அழைக்கிற மணி எம்கே மணி, அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிகிட்டே உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அவருடைய நாவல், முதல் நாவலான மதுர விசாரத்துக்காக தான் நாங்கள் வந்து நிறைய மணிக்கணக்காக பேசியிருக்கோம். அவர் பார்க்கக்கூடிய வாழ்க்கை அல்லது அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அனுபவங்கள், எதிர்கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், அதை வந்து அவர் வந்து சும்மா அப்படியே ஓரலாக நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நரேட் பண்ணுற விதம் அல்லது சொல்லிக்கிட்டே போகிற விதம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆனால் டெக்ஸ்ட்டுக்குன்னு வரும்பொழுது அந்த தன்மை மாறாமல் அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப கச்சிதமாக சொல்லுவார். அவருடைய முதல் சிறுகதை தொகுப்புலேயே முதல் முதல்ல நான் வந்து அட்மைர் பண்ணதாக அந்த இடம், ரொம்ப சிறிய அளவிலான தொகுப்பு, ஆனால் வந்து கதைகள் ரொம்ப செறிவானதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சொற்களை வந்து அவர் பயன்படுத்தும் விதம். நிறைய எழுதணும் ஒரு கதையை சொல்கிறதுக்கு, இல்லாட்டி ஒரு கதையை கடத்துறதுக்கு பக்கம் பக்கமாக எழுதணும் அப்படின்றது ஒரு காலகட்டம் இருந்தது, மேபி இப்போவும் தேவை இருக்கலாம். அப்போ வந்து கண்டென்ட் எடிட்டிங்கில் உட்காரும்போது எதுக்கு இவ்வளோ தூக்கிடலாமே அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா செறிவாக கொடுக்கணும், சிறுகதைக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறதுனால. மணி சாருடைய ரைட்டிங்கில் அதுக்கான அவசியமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, பக்கங்கள்லாம் இல்லை, ஒரு வரி ஒரு சென்டென்ஸ்க்குள்ளே எத்தனை வார்த்தைகள் இருக்கணுமோ அத்தனை தான் இருக்கும். அந்த கச்சிதம் வந்து எப்படி வந்து கைகூடி வருது அப்படின்னாக்கா, அவ்வளோ யோசனைகள், ஒரு விஷயத்தை பற்றின அபிப்பிராயம், ஒரு அனுபவத்தின் மேலே இருக்கக்கூடிய பார்வை, அதை வந்து அவர் உள்வாங்கி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லும்போது சொல்லும் விதம் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ முகநூலில் அவர் தொடர்ந்து வந்து எத்தனையோ திரைப்படங்களை, கிளாசிக்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு சினிமாவாக இருக்கலாம், இல்லாட்டி கண்டெம்பரரியில் கவனிக்கப்பட வேண்டிய சினிமா, அவர் எதுவுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையுமே ஒரு வெகுஜன சினிமான்னு நம்ம ஒதுக்கிற ஒரு விஷயத்தை, இல்லாட்டி தரம் பிரிக்கிறத கூட அவர் ப்ரெசன்ட் பண்ணும்போது அவ்வளோ கருத்து, அவ்வளோதான், இது அவ்வளோ சொன்னால் போதும், படத்தை ஆல்ரெடி பார்த்தவனே இன்னொரு வாட்டி வேறு பார்வையில் பார்க்க தூண்டும், படத்தை பார்த்துடாதவனை எப்படியாவது படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்க தூண்டும். பர்டிகுலராக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கணும் சொல்லுது. நான் கண்டினியூஸாக வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட இப்போ 18வது சென்னை திரைப்பட விழா நடந்துகிட்ருக்கு, பல வருடங்களாக அவரை வந்து எட்ட நின்று நான் கவனிச்சிருக்கேன். எப்படியுமே ஒரு நண்பர்கள் குழாம் கூட தான் இருப்பார். அவ்வளோதான், அதுக்கு நெருக்கமாக பேசி பழகினது கிடையாது. சினிமா ரொம்ப அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா மேலே பயங்கர காதல் உள்ள சினிமா ரசிகர்கள் அல்லது பார்வையாளர்கள், அதெல்லாம் தாண்டி அந்த ஃபெஸ்டிவலில் இருக்கக்கூடிய தன்மை வந்து இன்றைக்கி மாறி இருக்கு. ஆனால் அன்றைக்கி வேறையாக இருந்தது. என்னென்னா, இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதாக வந்து படங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. எம்பசி மூலமாக நமக்கு வந்து திரைப்பட விழாவில் கிடைக்கக்கூடிய படங்கள் வந்து, அது ஒரு திருவிழானா உண்மையிலே திருவிழா தான், அது அந்த நேரத்தில் மட்டுமே வாய்க்கும். ஸோ படத்தை பார்த்து முடிச்சுட்டு படத்தை பற்றின அபிப்பிராயங்களை வந்து அங்கங்கே அங்கங்கே குழு குழுவாக பேசும்போது தொடர்ந்து பரிச்சயப்படுற ஒரு சில முகங்கள் இருக்கும். மடி சாருடைய முகத்தை வந்து அப்படி நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு எழுத்து துறைக்குள்ள ஒரு பப்ளிகேஷன் ஒரு ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வரும்பொழுது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு தொலைவிலிருந்து எழுத்தின் வழியாக அறிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தின் தொடர்ச்சியாக ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மதுரவசரம் நாவலை, மதுரவசரமத்தை சொல்லிட்டு மதுரவசரம் நாவலை வந்து கொடுத்தாரு. படிச்சுட்டு அபிப்பிராயம் சொல்கிறதுக்காக மட்டுமே அது எனக்கு தரப்பட்டது. அப்போ எங்களுக்கு வந்து அதிகமான வேலைச்சுமை அந்த வருஷம். ஏன்னா வருட கடைசியில் இருக்கும், புக் ஃபேர்மைக்கு போயிட்டுருக்கோம் யாவரும். அதுக்கு இடையில அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், என்னால் கீழே வைக்கவே முடியாத ஒரு ஓட்டம். ஏன் அப்படின்னாக்கா, அந்த சொற்பிரவாகம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை தொகுப்பு வச்சுருக்கேன். அப்புறம் தான் ஜீவா கிட்டே அதை நான் பேச ஆரம்பித்து, அப்புறம் அவரை நேராக சந்திக்கிறோம். நேராக சந்தித்து பேசும்போது அடுத்தடுத்த கட்டமாக வந்து அது வளர்ந்தது. அதுக்கான முன்னுரையை எழுதி தர சொல்லி கேட்டிருந்தார். ஏன்னா ஒரு நாவலை வாசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த நாவலுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை அவர்கிட்ட நான் தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருந்தேன். இப்படி இந்த தொடர்ச்சியில் பார்க்கும்போது, இப்போ ஒரு இந்த கொரோனா காலத்தில் ஒரு பிரவாகம் போல் அவர் கதைகளை வந்து எழுத ஆரம்பித்தார், சிறுகதைகளை.
சிறுகதை வந்து என்றைக்குமே சவாலான ஒரு வடிவம். முதல்ல வந்து ஜீவா வந்து ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அத்தனை கதைகளை வந்து நாங்கள் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து வாசிக்க நேர்ந்தது. பொதுவாக வந்து ஒரு ஒரு மேகசினை ஒரு ஒரு இதழ் அப்படின்னாக்கா, அதாவது அச்சு ஊடகமாக இருக்கும் பொழுது அவ்வளோ கதைகள் வந்து குவியும். ஒரு கதையை ஒருத்தர் எழுதி அனுப்பினாக்கா அந்த கதை வந்து தேர்வு செய்யப்பட்டதா இல்லையா அல்லது பரிசீலிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து 90 நாட்கள் ஆகும். அவ்வளோ வந்து சேரும். எடிட்டோரியல் குரூப் வந்து அவ்வளோ தூரம் வந்து அதை வாசித்து வடிகட்டி அந்த விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இன்றைக்கி மீடியம் மாறி இருக்கு. வேறு வகையாக நம்ம வந்து கதைகளை வாசிக்கிறதும் பிரிண்ட் பண்ணுறதும் அபிப்பிராயம் வைக்கிறதும் எடுத்துக்கலாமா வேணாமன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த கொரோனா பீரியடை திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வேண்டியிருக்குனாக்கா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்திரிக்கையில் வேலை செய்கிற ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு தந்துச்சு. அவ்வளோ கதைகள் வந்துச்சு, அவ்வளோ பேருக்கு அவ்வளோ கதைகள் சொல்கிறதுக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மணீஸ்வருடைய ரைட்டிங் வரும்பொழுது முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய அந்த வார்த்தை கச்சிதங்கள் நம்மளை வந்து கதையுடைய நூலை விட்டு விலகாமல் நம்மளை அப்படியே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து முதல் வரியிலே கொடுத்துருவார். முதல் வரியிலே நமக்கு அறிமுகமாகிற அந்த கதாபாத்திரம் அதுடைய நிலைமையை வந்து நமக்கு கதைகள் வழியாக சொல்லிட்டு போகிறதுக்கு அவர் சொற்களை கையாளக்கூடிய விதம் வந்து அந்த அதன் வழியாக அவர் நமக்கு விரிய கொடுக்குற அந்த காட்சிகள் அதோடைய மனப்போக்கு அதெல்லாம் அப்படியே கூட கோ ரைட்டராக இருக்கும்போது அதுவும் சேர்த்து ஒரு வாசகனையும் தாண்டி அதையும் அவர் ஜீவா சொன்ன மாதிரி எப்படி இந்த சொல் வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ கச்சிதமாக உட்காந்து வியந்துக்கிட்டே தான் வாசிக்க முடியும். கதை முடிகிறதுக்கு கதை வந்து ஒரு முடிவை நோக்கி போகிற காலம்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு கதை வந்து ஒரு பாடை ஒரு இருப்பை சொல்கிற அவசியம் இங்கே இருக்குது. அதை வந்து இந்த டிவைன் டிஸ்கோ ஹோட்டல் இதில் மொத்தம் 20 கதைகள் இருக்குது. 20 கதைகளில் வந்து பார்க்க முடியும். ஒரு கதையில் அவர் சொல்லுவார், அந்த அந்த கதை முழுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கவி அந்த கதை, அது வந்து yahoo.com வந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ண ஒரு கதை. அந்த கதையுடைய முடிவில் அந்த முடிவுன்றது ஒரு வரி, அந்த வரிக்கு முன்னாடி பேரால் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவார் இந்த இது வந்து கதையாகிறதுக்கான வரியை அவர் தந்தா அதனால தான் அந்த கதை அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் இதை நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த தொகுப்பாக மாறின பிறகு இதில் ஒரு 800 இருக்குது. ரொம்ப பிரமாதமான ஒரு 300 வந்து பிரியா விஜயராகவன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒரு 2 முறை வாசித்தேன். ஒரு எழுத்தாளனை அவனுடைய எழுத்துக்களை தொகுக்கும்போது அதை வாசித்து சொல்லக்கூடிய அபிப்பிராயம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. வெறும் பாராட்டா விதந்தோம்பலாக இல்லாமல் இது என்ன வேலையை செய்திருக்கு, ஒரு ரீடராக அவங்களை என்ன பண்ணிச்சுன்ற ஒரு விஷயத்த பார்த்தேன். அண்டு இது வந்து முன்னுரை சொன்னவங்க உள்ளே நுழைவதற்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு மணிசார் வந்து ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒன்று எழுந்திருக்கிறாரு. அதை தான் நான் இப்போ திரும்ப உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கதை இல்லை. அதில் அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஏற்புறையில் வந்து அவர் நிறைய பேச இருக்கிறாரு, அவர் பேசுகிறதுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கதைகளில் இறங்கி நகர்ந்து போகும் போதெல்லாம் யாரோ ஒருவர் உணரக்கூடிய உண்மையைத்தான் நான் கற்பனை செய்கிறேன். இந்த இந்த செல்ஃப் தாட் வந்து ஒரு ரைட்டருக்கு இருந்துட்டால் அந்த செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அடுத்த பேரா, ஒரு 3 பேரால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விஷயங்கள் தான். இந்த கதைகளில் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை எழுதவில்லை என்று நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதையில் வர்றவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் நான் அவங்கள எழுதலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு சரியலிஸ்டிக்கான இடம். ஆனால் அதுக்கான டிக்ளரேஷன் அடுத்த சென்டென்ஸை சொல்கிறாரு, அவர்கள் வழியாக நாம் அடையும் உண்மைகளை அடைய பொய்களையும் சேர்த்து எழுதுகிறேன் அப்படின்றார். ஒரு கதை விடாதன்னு வாங்க. பொய் பொய் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். பொய் புரணி இது இல்லை அப்படின்னாக்கா கதைகள் இல்லை, அல்லது பொய்யுக்கும் புரணிக்குமான புனைப்பேர் தான் கதை எப்படி வேணால் சொல்லலாம். இதன் வழியாக தான் வந்து நம்ம மனித சமுதாயமாக பெருகியிருக்கோம், திரண்டிருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு சண்டே மார்னிங் வந்து ஒரு 50 பேர் ஒரு இடத்துல கூட்டுறதுக்கான காரணமாகவும் அது மாறுது. ஏன் ஒரு ஒரு கதை வந்து என்னென்னவாகவெல்லாம் வந்து கடத்தப்படுது, சொல் வழியாக கடத்தப்படுது, மொழி வழியாக கடத்தப்படுது. ஸோ அந்த அந்த கதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொய் வந்து எவ்வளோ தூரத்துக்கு
அந்த கதைக்கு நியாயம் செய்ய முடியும். அதை வந்து ஒரு செல்ஃபாக வந்து ஒரு ரைட்டர் அடையாளம் கண்டது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த அதுக்காக தான் இந்த நுழை உள்ளே நுழைவதற்கு முன் அப்படின்ற ஒரு தலைப்போடு அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த எண்ணுரையில் இது. அப்புறம் இன்னொரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணார். கதைகளாக இருந்த முந்தைய சிறுகதை தொகுப்பில் இருந்து மிகவும் தள்ளி வந்து கதைகளுக்குள் கதைகளை அடைந்திருக்கிறேன் அப்படின்றார். ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன், ஒரு சக படைப்பாளியாகவும் நான் ரொம்ப முக்கியமான வரிகளான பார்க்குறேன். இது வந்து இப்போ ஏற்கனவே எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு அதை நான் பரிந்துரையும் பண்ணுறேன். நம்ம இப்போ எந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம்னு ஒரு ரைட்டர் வந்து செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் ஏன் ஒரு கதையை எழுதணும் முதல் கேள்வி. அப்புறம் அந்த கதைகளெல்லாம் மொத்தமாக தொகுத்து என் புத்தகமாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அதை அவர் சேர்த்துருக்கிறார். இதில் வந்து ஒரு கதையோட தலைப்பு வந்து இதை நான் அதை உணர்ந்த உப்பத்திண்டு தண்ணீர் குடி அப்படின்ற ஒரு கதையில், இந்த உப்பத்திண்டு தண்ணீர் குடி கதையில் வந்து எடுத்தெடுப்பில் ஒரே வார்த்தையில் ஆரம்பிப்பார், சிம்ரன் தொங்கினார். ஸோ ஒரு தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிணத்திலிருந்து ஒரு கதை போகுது. யார் அப்படின்னாக்கா ஒரு போலீஸ்க்கு க்ரைம் சீனை ஃபஸ்ட் லுக்காக வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கவே ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதை போகும். அந்த ஃபோட்டோகிராஃபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிற கதை வந்து ஐந்து சப்ஜெக்டில் போகிறதுனால அது வந்து கதை சொல்லியுடைய பொருளாகவும் மாறுற இடம் இருக்கும். அவர் அழகாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பார். அது அந்த சினாரியோக்குள்ளேருந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபோட்டோகிராஃபர் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே வரக்கூடிய விஷயங்களை அது எந்த இடத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நழுவி போகுதுன்றதை கண்டேபிடிக்க முடியாது. இதை தான் அவர் வந்து எண்ணூரில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதாக நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்படியே போகி போய் இப்போ அந்த தலைப்பை வந்து நம்ம விடாமல் தான் ஒரு கதையை வாசிக்கணும் இல்லையா. அப்போ அந்த 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 க்ரைம் ஃபோட்டோகிராஃபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் அணுகக்கூடிய அவன் நுணுக்கமாக வந்து கண்டறியக்கூடிய வாழ்க்கையின் பாடு வந்து எவ்வளோ அப்பட்டமாக இருக்குது அப்படின்ற இடத்த தான் அவன் சொல்லிக்கிட்டே வரான். அட் த சேம் டைம் அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தையும் அவன் வந்து பேரலாக கம்பேர் பண்ணிக்கிட்டே வரான். பேரலாக கம்பேர் பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனலாக அந்த கதை, ஏன்னா கதையை சொல்லக்கூடாது, ஃபைனலாக வந்து இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அவன் ஒரு டைலாக் கூட அந்த கதை முடியும். அது முடியல ஆக்சுவலி, அங்கேருந்து யோசிக்க அப்படின்னு நம்மகிட்ட ஒரு விடுற இடம் தான். இந்த கையுங்களவமாக மாற்ற இடத்துல வந்து அதை வந்து கவனிச்சுக்கிட்டே கதைக்குள்ளே இருக்கக்கூடிய கதை சொல்லி வந்து அவன் அதை எப்போ யோசித்தான் அப்படின்றத வந்து நம்ம அதுக்கப்புறமே யோசிக்கணும். நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தில் ஓகே, தன்னை ஏமாற்றி தப்பு பண்ணுற நண்பனும் மனைவியும் அவங்க எவ்வளோ வந்து நுணுக்கமாக அந்த விஷயத்த செய்கிறாங்கன்றத ஒருத்த வந்து போதையில் மட்டையாகிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டே நமக்கு கதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அவன் கடைசியில் அவன் என்ன டிக்ளரேஷன் சொல்கிறான்ற இடத்துல வந்து கதையை வந்து அப்படி நிப்பாட்டி ஒரு கம்மா வச்சுட்டு அடுத்த கதைக்கு நம்மளை வந்து அனுப்பி விட்டுறாரு. தட் மீன்ஸ் அது வந்து உடனே அடுத்த கதைக்கு போக முடியலன்றது அர்த்தம். இன்னொரு விஷயம், இந்த தொகுப்புடைய தலைப்பாக இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஹார்ட் டிஸ்கோ ஹோட்டல் கதை, அந்த அட்டப்படமும் வந்து அந்த துப்பாக்கியோடு இருக்கிறதுனால பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இடத்துல சொல்லியாச்சு, இங்கேயும் சொல்லிடுறேன். ஒரு கதைக்குள்ளே வந்து ஒரு துப்பாக்கியை வர்ணிக்க தொடங்கினால் அந்த கதை முடிவதற்குள் அந்த துப்பாக்கி வெடித்து விட வேண்டும் அப்படின்றது அதோடைய வந்து ஒரு சின்ன கிராமர் ஆக்சுவலி. இல்லை அப்படின்னா அனாவசியமாக சொல்லாத, அலங்காரமாக காட்டாத, அதான் அர்த்தம். இது எக்ஸாக்டாக கதையுடைய ஓப்பனிங்கில் துப்பாக்கி வந்துடுது. அந்த துப்பாக்கி வந்து ரொம்ப நியாயமாக போய் வெடிக்கிற இடம் வந்து அந்த துப்பாக்கிக்கான நியாயமாக தான் இருக்கிறது ஆக்சுவலி. அந்த கதாபாத்திரத்துடைய மன ஓட்டத்தோடு நம்மளை வந்து கூடையே ஒரு சக பயணியாக அவங்களுடைய காரில் ஏற்றி நம்மளை கூட்டிகிட்டே போகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த டிவைன் ஹார்ட் டிஸ்கோ ஹோட்டல். இந்த தலைப்பு அந்த கதைக்குள்ளே எந்த இடத்துல வருது, என்னவா வருதுன்ற இடம் இருக்குது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவன் சொல்லுவான், நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில, போக போக தான் நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்வான். வஞ்சிக்கப்பட்டு மன அலைக்கழிப்போடு இருக்கக்கூடிய பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச அதை வேணான்னு கைவிட்டுட்ட தன் சிதைவுகளை தானே வேடிக்கை பார்த்து அதுலேருந்து வேறையாக மாறிக்கலாம் நினச்சி திரும்ப அதுக்குள்ளேயே போயிடுற ஒரு கேரக்டர். இந்த துப்பாக்கி வந்து அவன் வந்து முதல் காட்சியில் எந்த இடத்துல பயன்படுத்துகிறான்றதோ, இந்த துப்பாக்கி வெடிக்கக்கூடிய இடம் என்னவாக இருக்குன்றது வந்து ஒரு கதைக்குள்ள வந்து அவ்வளோ கச்சிதமாக சொல்லியிருக்காரு. நிறைய வார்த்தைகள் நிறைய சொல்லிருக்கு. ஜிலோன்றது வந்து சென்னையுடைய வார்த்தை தான், அது வேதா சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஐடென்டிஃபை பண்ணதா நாங்களும் பயன்படுத்துவோம். என்ன அப்படின்னாக்கா, என்ன ஜிலோன் இருக்கு அப்படின்னு காலி இடத்த வந்து சொல்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை. என்னப்பா கூட்டமே இல்லை, ஜிலோன்னு இருக்குது அப்படின்னு.
ஸோ அது வந்து அதோடைய மூலப்பொருள்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் சென்னை பாஷையில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பல ஒரு ஒரு சொல் பல சொற்கள் அவர் அனாவசியமாக வந்து அவர் பயன்படுத்திட்டு போகிறார். அதாவது டெக்ஸ்ட்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, டெக்ஸ்ட்டுக்குன்னு வரும்போது ஒரு கிராமர் வேணும், ஒரு லாங்குவேஜ் வேணும். ஒரு கதையை வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லை. எழுத்து பிழை இல்லாமல் அது வந்து நம்மக்கிட்ட கடத்தப்படுதான்றது முக்கியம். அந்த சொல் கொண்ட அர்த்தத்தை வந்து எக்ஸாக்டாக தெரியலன்னா கூட அந்த வாக்கிய அமைப்பில், அந்த பேராகிராஃபில், அந்த காட்சிக்குள்ளே எதுக்காக அந்த சொல் பயன்பட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு. அந்த அதை வந்து ஒரு ரைட்டரால் வந்து செய்ய முடியும் அப்படின்னும்போது அதுக்கு டெக்ஸ்ட்டுக்கான லாங்குவேஜுக்குள்ளே அதை வரணுன்ற அவசியம் இல்லை. அவர் எங்கே ஸ்லாங் இருக்குது, எங்கே வந்து டெக்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்குது, ரெண்டுமே அழகாக மிக்ஸ் பண்ணி போகிறது வந்து நம்ம கதாபாத்திரத்தை கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு 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 வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வசதியையும் கொடுக்குது இந்த கதைகள். இந்த 20 கதைகள் மூலமாக அவர் வந்து என்ன கேட்டாக்கா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்துலேருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரு நிம்மதியில் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. காரணம் சினிமாக்குள்ளே ரெண்டு பேருமே இருக்கும். சினிமா வந்து சினிமாவை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுக்கு ஒரு முனையிலேருந்து திங்குற மாதிரி சினிமா எங்களையும் தின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு நீண்ட பயணத்துடைய வேறு வேறு பாதைகளின் வேறு வேறு கோணங்களாக இருக்கும் பட்சத்தில் இதுக்குள்ளே கதையாக தொழில்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானவன்னு நினைக்கிறேன். இந்த திரும்பவும் ஒரு ஒரு சிட்டியோடைய ஸ்கேப்பை வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்துகிற ஒரு வேலையை வந்து இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் இந்த கதைகளில் வந்து சம்பவங்களாக கோத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இதை வந்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய யாவரும் குழுமத்துக்கும் என் பிரியத்துக்குரிய மணிசாக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு பொறுமையை கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். சக படைப்பாளிகளுக்கு என் வாழ்த்துக்கள்.